வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பெஸ்ட் கன் பெஸ்ட் ஏஆர் டு யூஸ் இன் பியூபிஜி மொபைல். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிளான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், தமிழ் ஸ்குவாட் அந்த கிளான் நேமு. நீங்கள் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் நான் ஃபுல்லாக தமிழ் பிளேயர்ஸை மட்டும் தான் இன்வைட் பண்ணுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை வேணால் இன்வைட் பண்ணிக்கோங்க, இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் பிளேயர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஏஆர் வந்து ஏகேஎம்மு, பியூபிஜிலேயே ஏகேஎம் தான் ரேண்டம் ஸ்பான் கன்னில் ஹிட் டேமேஜ் ரொம்ப அதிகம், அதாவது 49. ஹெட் ஷாட்னா நீங்கள் 2 ஷாட் போடணும், செஸ்ட் ஷாட்னா நீங்கள் 4 ஷாட் அடிக்கணும். டைம் டு கில் 0.03 செகண்ட்ஸு. இதோட ஃபயர் ரேட் வந்து ரொம்ப கம்மி, அதால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சிலையும் மீடியம் ரேஞ்ச் கன் இது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கம்பேர் வித் அதர் ஏஆர்ஸ். நான் இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ணி தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட் மொபைல் ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்காது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த கன்னை. ஸோ இது அவ்வளோ ப்ரிஃபரபுள் கிடையாது. செகண்ட் வந்து M16A4, இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, இதோட டேமேஜ் வந்து 44, ஃபயர் ரேட் வந்து 0.075. இது வந்து ஸ்லைட்லி ஏகேமோட ஃபயர் ரேட் அதிகம், பட் இதில் இது கிடையாது, ஆட்டோ கிடையாது அப்படின்றதால நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணணும். இது வந்து ஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கன்னு 4X அப்படி இல்லைன்னா 6X மாட்டி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஷாட்ஸுக்கு தான் இது நல்லாயிருக்கும், க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்ஸில் நீங்கள் எதாவது ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்காரல், ஸ்காரல் வந்து ஒரு 5-6 டேமேஜ் 44, அப்புறம் வந்து ஃபயர் ரேட் கொஞ்சம் அதிகம், ஏகேம் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஃபயர் ரேட் அதிகம், பட் M416 கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மி. இது வந்து சூப்பர் கன்னு, இது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் பியூபிஜி மொபைலில், அப்புறம் வந்து ஈஸியாக நீங்கள் கிடைக்கும் அந்த கன்னு. ஸோ இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் 3X, எனக்கு எப்பவுமே 3X தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் 3X தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து M416 இந்த பியூபிஜி மொபைலே ரொம்ப சூப்பரான கன்னு, இது மட்டும்தான். இதோட டேமேஜ் வந்து 44, ஃபயர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், நீங்கள் நார்மல் ஸ்பான் கன்ஸில் இந்த கன்னுக்கு தான் ரொம்ப ஃபயர் ரேட் அதிகம். அப்புறம் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் வந்து 6X அட்டாச் பண்ணிக்கலாம், 6X மாட்டி நீங்கள் லாங் ரேஞ்ச் ஷூட்ஸ் பண்ணிக்கலாம், அதோடு இதோட ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் வந்து ட்ராப் கன்ஸு, அதில் வந்து க்ரோஸா வந்து டேமேஜ் 49, இதோட ஃபயர் ரேட் ரொம்ப அதிகம் கம்பேர் வித் அதர் ஏஆர்ஸ். கேமில் இருக்கிற எல்லா ஏஆரை விட க்ரோஸோட ஃபயர் ரேட் தான் ரொம்ப அதிகம், பட் ரீகேல் ரொம்ப கஷ்டம். நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சில் ரீகேல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பட் லாங் ரேஞ்சில் ஆட்டோவில் ஷூட் பண்ணிங்கன்னா ரீகேல் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை இது அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கன் வந்து க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆகு வந்து ஏமோ 5-6, டேமேஜ் வந்து 44, இதோட ஃபயர் ரேட் வந்து M416 விட ஸ்லைட்லி இன்க்ரீஸாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இது இந்த கன்று வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த கேம்லேயே எந்த கன் தான் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதோட இதில் நீங்கள் லாங் ரேஞ்ச்லேயும் ஈஸியாக லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் பாருங்கள், லாங் ரேஞ்சில் கூட நீங்கள் ஈஸியாக அந்த கன்னை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ட்ராப் கன்னில் எப்போவுமே ஆகிருந்தால் அதை எடுத்துக்கோங்க, அதுதான் எப்போவுமே பெஸ்ட் கன்னு. மை ஃபேவரட் கன் வந்து M416, அப்புறம் வந்து ஸ்காரல், இது ரெண்டும் தான் என்னோடய ஃபேவரட் கன்னு. உங்களோட ஃபேவரட் கன் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ ஸோ மச்.